வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் அபசர். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்ன? சபையில் சஜித் கேள்வி. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை தடுக்க இலங்கை போலீசாரின் புதிய திட்டம். கடமைக்கு வந்து அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இது கருணா அம்மான் காலம். தமிழீழ தேசிய தலைவர்கள் மீது பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணையுங்கள். பகிரங்களிப்பு. விலைகளை குறைத்து மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் வலியுறுத்தும் ராஜாங்க அமைச்சர் சாமர. குழந்தைகளை தாக்கும் இன்புளுவென்சா அறிகுறிகள் தொடர்பில் வைத்தியர்கள் எச்சரிக்கை. கொழும்பின் முக்கிய வீதியில் போக்குவரத்து தடை, மின்சாரமும் துண்டிப்பு. வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களின் வாகனம் கோர விபத்து, ஒருவர் பலி, மூவர் காயம். நாட்டில் இன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியிருந்தார். அதிகரித்துள்ள துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாக இன்று நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக சபையில் தெரிவித்திருந்தார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு முறையாக பேணப்படுகின்றதா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்துள்ளது. நாட்டு மக்கள் இன்று அச்சத்துடனே வாழ்கின்றனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்னவென்று நான் கேள்வி எழுப்புகின்றேன். நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அரசியல் நோக்கங்களுக்காக இதனை கூறவில்லை என்று சஜித் பிரேமதாச சபையில் தெரிவித்துள்ளார். பண மோசடிகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் நோக்குடன் அரச மற்றும் அரை அரச நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடத்தொழில் நீர்வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை சுங்கத்துடனும் நேற்றுடன் பாடு எட்டப்பட்டது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்று போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள பரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நீண்டகாலமாக போலீஸ் விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவமுள்ள அதிகாரிகள் குழுவொன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. ஒன்றிணைந்து பணிப்புறக்கணிப்பில் கலந்து கொள்ளாத பணியாளர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்கி அரசு உத்தியோகத்தர்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசு சேவையின் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 25,000 ரூபாய் கொடுப்பனவை தமக்கு வழங்குமாறு கோரி அரசு ஊழியர்கள் கடந்த 2 நாட்களாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்காத அரசு ஊழியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அரசு சேவையின் அனைத்து தொழிற்சங்கங்கள் உடனும் இணைந்து விசேட கலந்துரையாடலும் இடம்பெற்றது. தமிழீழ தேசிய தலைவருடன் தமிழ் மீது பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழீழ தேசிய தலைவரினால் இனங்காணப்பட்டு கை காட்டப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எய்திய சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுப்பெடுத்து நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் கையளித்தார். 2ஆம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டு இருக்கின்றது. உருளைக்கிழங்கு மூடையெல்லாம் கட்டவிழ்த்து அவண்டு ஓடிவிட்டது என்று கூறுகின்ற நடப்புகளும் நடக்கின்றது. தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டாக்லஸ் நையாண்டியாக கூறியிருந்தார். தமிழீழ தேசிய தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான். அதனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். இனி எங்களுக்கு கீழே வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். 15 வருடங்கள் நான் இருந்து பார்த்தேன். எங்களால் கையளிக்கப்பட்டு அரசியல் பிரிவு எங்கள் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பனவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையை
நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடந்தது. இன்று கூட அவர்கள் பிரிந்து போக இருக்கின்றார்கள். தலைவரால் அவிழ்த்து விடப்பட்ட மூடைகளை கட்ட வேண்டிய கட்டுப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது. இது கருணா அம்மான் காலம், எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். சிறிய அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும். தமிழ் தேசிய தலைவருடன் தமிழ் மீது பற்றுடி அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். மனைவியுடனான பிரச்சனையால் பலர் மதுபானங்களை அருந்தி மன ஆறுதல் தேடுவதால் மதுபானங்களின் விலைகளை குறைத்து மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் என கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமரஸ் சம்பத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மதுவரி கட்டளை சட்டம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். மதுபானங்களின் விலை அதிகரிப்பால் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மதுவரி சட்டங்களை திருத்துவதாலும் புதிதாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குவதாலும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. மதுபானங்களின் விலை அதிகரிப்பால் மதுவரி திணைக்களம் இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் 50 பில்லியன் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளது. மொத்த சனத்தொகையில் 60 லட்சம் ஆனோர் மது அருந்துகின்றார்கள். உடல் வலி, மனவேதனை மற்றும் மனைவியுடனான பிரச்சனை ஆகிய காரணிகளால் இவர்கள் மது அருந்தி மன ஆறுதல் அடைகின்றனர். குறைந்த விலையிலிருந்தே அதிவிசிடு மதுபான போத்தலின் விலை அதிகரிக்கப்பட்டால் சமூக கட்டமைப்பில் பாரிய பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன. மதுபான நுகர்வுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதால் சட்டவிரோத மதுபான உற்பத்தி அதிகரித்துள்ளன. இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 50 பேர் உயிரிழந்துள்ளார்கள். விலை அதிகரிப்பால் கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்தி 5 மீனவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஆகவே மதுபான விலைகளை குறைத்து மதுபானங்களை அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா நோய் அறிகுறிகள் தென்படுவது இந்த நாட்களில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் 5,278 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கொம்பனி வீதிக்கும் நீதிபதி அக்பர் மாவட்டத்தில் உள்ள போயிரத பாதைக்கு இடையில் மேம்பாலத் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். நாளந்தம் 109 புகையிரத பயணங்களுக்கு புகையிரத கடவை மூடப்படுவதால் ஏற்படும் தாமதம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டத்தின் நிர்மாண பணிகள் மாகா பொறியியல் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. அரசு அலுவலகங்கள், வைத்தியசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வர்த்தக நகர பகுதியான கொம்பனி தெரு பிரதேசத்தில் அமைந்துள்ள புகையிரத கடவையால் நாளந்தம் சுமார் 3 மணத்தையால நேர விரயம் ஏற்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மேம்பாலத் திட்டம் நிறைவடைந்த பின்னர் கொம்பனி தெருவில் இருந்து காளிமுகத்திடல் மற்றும் ஜனாதிபதி செயலகம் நோக்கி போக்குவரத்து நெரிசலின்றி பயணிக்க முடியும். மேலும் வாகன நெரிசல் காரணமாக வீதியில் வீணாகும் மக்களின் நேரத்தை தேசிய பொருளாதாரத்தில் இணைக்க முடியும். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகில ரத்நாயக்கு, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு அபிசாவளை லோலவல் வீதியின் ரணால சுடவில பிரதேசத்தில் அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்ததன் காரணமாக குறித்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவித்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பல மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேவிலை சந்தி மற்றும் சியம்பால கஸ் சந்தியிலிருந்து கனரக வாகனங்கள் செல்வதை தற்காலிகமாக நிறுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் அப்பகுதி மக்களும் போலீசாரும் இணைந்து கிளைகளை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் வேட்பாளராகவும், 2020 பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான சட்டத்தரணி கிருஷ்ணமால் வர்ணசூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். சட்டத்தரணி கிருஷ்மால் வர்ணசூரி இலங்கை ஹேக் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் 24 வருடங்களுக்கு மேலான அனுபவத்தை கொண்டவராவார். நாட்டின் 10 சிறந்த இளம் ஆளுமைகளில் ஒருவராகவும் அவர் பெயரிடப்பட்டிருந்தார். இந்த நாட்டின் திறமையான சட்டத்தரணிகளில் ஒருவராக திகழ்ந்து வரும் அவர் சட்டத்துறையில் பரந்துபட்டு அறிவை கொண்டுள்ளதன் காரணமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நன்மதிப்பை பெற்றொருவராகவும் திகழ்ந்து வருகின்றார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களான லலித் எல்லா
வெல்லு மற்றும் கலாநிதி திலக் ராஜபக்ஷ ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக இன்று தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவை சட்டமாதிபராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சட்டமாதிபராக செயல்பட்டு சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவைக்காலம் கடந்த ஜூன் மாதம் 26 திகதியுடன் நிறைவடைந்தமையினால் கடந்த சில நாட்களாக சட்டமாதிபர் பதவியில் வெற்றிடம் நிலவியது. இதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கே பதில் சட்டமாதிபராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவை சட்டமாதிபராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகாரம் அளித்துள்ளது. 3 பேரோட கடூழிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பிணை மனுவை பரிசீலிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. அதன்படி இந்த பிணை மனு கோரிக்கை வருகின்ற 15 தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. இந்த விண்ணப்ப படிவத்திற்கு எதிராக சட்டமாதிபர் எழுத்துமுழு அறிக்கைகளை இன்று தாக்கல் செய்துள்ளார். இளைஞன் ஒருவரை கடத்தி சென்றது தொடர்பான நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 3 கடூழிய தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவரது வழக்கறிஞர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி உயர்நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் சிசுசரிய திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு 2005 முதல் சிசுசரிய திட்டத்தை பாடசாலை மாணவர்களுக்கு மானிய கட்டண முறையின் கீழ் மிகவும் நம்பகமான பேருந்து சேவையை வழங்கும் நோக்கத்துடன் தொடங்கியது. இதன் மூலம் பாடசாலை மாணவர்கள் மனம் மற்றும் உடல் சௌகரியம் இன்றி சரியான நேரத்தில் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று முடித்துவிட்டு பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்ல முடியும். இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய 1537 பாடசாலை பேருந்து சேவைகள் தற்போது இயங்கி வருகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 100,000 மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் 2004 500 புதிய பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க தேவையான 202 மில்லியன் ரூபாவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நிதியிலிருந்து ஒதுக்குவதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முல்லைத்தீவு ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கைஸ்டக் வாகனம் ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்து பாரவூர்த்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 4 உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெளிநாடு ஒன்றிலிருந்து வருகை தந்தவர்களை விமான நிலையத்திலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து பயணித்துக் கொண்டிருந்த கைஸ்டக் வாகனமே விபத்தில் சிக்கியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.